ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளையிலே சங்கீத 109 இந்த காலை தியானத்தை நாம் துவங்கலாம். அதற்கு ஆதாரமாக 27 வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். இது உமது கரம் என்றும் கர்த்தாவே தேவரீர் இதை செய்தீர் என்றும் அவர்கள் அறிவார்களாக. தாவீது தர்மியான சங்கீதத்தை பாடுகிறவனாய் காணப்படுகிறார். துன்மார்க்கனுடைய நிலை எப்படிப்பட்டது என்றும் துன்மார்க்கனுக்கு நேரிடுகிறது எப்படிப்பட்ட ஒரு அனுபவம் என்றும் அதே சந்தர்ப்பத்தில் கர்த்தர் நீதிமானுக்கு செய்கிற காரியம் இன்னதென்றும் நான் வசனத்தின் மூலமாய் வாசிக்கும் போது அறிந்து கொள்ள முடியும். தாவீது இந்த அருமையான சங்கீதத்தில் இந்த 27 வசனத்தில் சொல்கிறார், இது உமது கரம் என்றும் கர்த்தாவே தேவரீர் இதை செய்தீர் என்றும் அவர்கள் அறிவார்களாக. கர்த்தருடைய கரம் எதை செய்தது என்று சொல்லி மற்றவர்கள் அறிய வேண்டும் என்று தாவீது விரும்புகிறார் என்பதை நாம் பார்க்க முடியும். நாம் கர்த்தருடைய கரத்தை குறித்து பல நேரங்களில் சிந்தித்திருக்கிறோம். சங்கீதம் 118:15 வசனத்தில் வாசிக்கும் போது கர்த்தருடைய வலது கரம் பராக்கிரமம் செய்யும் என்று கர்த்தருடைய வசனம் சொல்கிறது. பக்தனாகிய யாபேஸ் ஜெபிக்கிற வேளையில் அவன் இவ்விதமாய் ஜெபிக்கிறவனாய் காணப்பட்டார். 1 புஸ்தகம் 4:10 வசனத்தில் வாசிக்கும் போது யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீரனை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தரிடும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். உமது கரம் என்னோடு இருக்க வேண்டும். அப்படியானால் தேவ கரம் எப்படிப்பட்டது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். மனுஷருடைய கரத்தை பார்க்கிலும் வல்லமையுள்ள கரம் நமது தேவனுடைய கரம். நான் இந்த காலை வழியில் உங்களோடு கூட 3 காரியத்தை, தேவனுடைய கரம் செய்கிற 3 அனுபவத்தை நான் சற்று ஆராய்ந்து பார்க்க விரும்புகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 44:3 வசனத்தை வாசிக்கும் போது அங்கே வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. 44 சங்கீதம் 3 வசனம், அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டி கொள்ளவில்லை, அவர்கள் புயமும் அவர்களை ரட்சிக்கவில்லை, நீர் அவர்கள் மேல் பிரியமாயிருந்தபடியால் உமது வலது கரமும் உம்முடைய புயமும் உம்முடைய முகத்தின் பிரகாசமும் அவர்களை ரட்சித்தது. முதலாவது கர்த்தருடைய கரம் ரட்சிப்பை உண்டாக்கும் கரம். இங்கே வசனத்தில் நாம் பார்க்கிற காரியம், உமது வலது கரமும் உமது புயமும் உம்முடைய முகத்தின் பிரகாசமும் அவர்களை என்ன செய்தது? ரட்சித்தது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் ரட்சிப்பை கொடுத்தார். பட்டயத்தினாலோ ஈட்டியினாலோ அல்லது யுத்தத்தினாலோ அல்ல, தேவன் தமது வலது கரத்தின் கிரியையை நடப்பிக்கிறவராய் காணப்பட்டார். கர்த்தருடைய ஓங்கிய புயமும் அவருடைய பலத்த கரமும் இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செய்தது? விடுதலை ஆக்கிற்று. பார்வோனுடைய கையிலே இருந்து அவன் இஸ்ரவேல் ஜனங்களை போகவிட மாட்டேன் என்று அவன் இருதயம் கடினப்பட்டு உறுதியாய் காணப்படுகிற வேளையில் கர்த்தருடைய கரம் பல அற்புதங்களை செய்தது. கடைசியாய் தலைச்சன்கள் சங்கரிக்கப்பட்ட போதுதான் அவர்கள் எல்லாரும் புறப்பட்டு போங்கள் என்று சொல்லும்படியாக நேர்ந்தது.
அப்ப தேவன் யுத்தம் இல்லாத படிக்கு, ரத்தம் சிந்துதல் இல்லாத படிக்கு ஒரு ரட்சிப்பை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன செய்தார்? கொடுத்தார். ஒருவனும் பட்டயத்தை எடுக்கவில்லை, ஒருவனும் ஈட்டியை ஓங்கவில்லை, ஒருவனும் மற்றொருவரோடு கூட போர் செய்யவில்லை. ஆனால் கர்த்தருடைய கரம் அவர்களுக்கு ரட்சிப்பை கொடுத்தது. இது ஒரு பெரிய காரியம். நம்முடைய வாழ்க்கையிலேயும் கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருக்குமானால் நமக்கு எல்லா விதங்களிலும் உதவி செய்ய, ரட்சிப்பை கொடுக்க, பாதுகாக்க, காப்பாற்ற அது போதுமானதாக இருக்கிறது என்று இந்த காலை வேளையில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆகையால் ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஜெபம், தேவனே உமது கரம் என்னோடு இருக்க வேண்டும். யாபேஸ் வேண்டிக் கொண்டது போல நாம் ஜெபிப்போமானால் தேவ கரத்தின் மகிமையை நாம் ஒவ்வொரு நாளும் பார்க்க முடியும். ரெண்டாவது, கர்த்தருடைய கரம் என்ன செய்கிறது? ஒன்று நாள் ஆகமத்தின் புஸ்தகம் 29:12 நாம் பார்ப்போம். 1 நாள் ஆகமம் 29:12, ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். ரெண்டாவது, கர்த்தருடைய கரம் மேன்மைப்படுத்தும் கரம். இப்பொழுது இருக்கிற நிலைமையிலிருந்து நம்மை உயர்த்துவது கர்த்தருடைய கரம்தான். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், அப்போஸ்தலனாகிய பேதுரு நிருபத்தில் எழுதும் போது சொல்கிறார், ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள்ள என்ன செய்யுங்கள், அடங்கியிருங்கள். அப்போ உயர்த்துகிறவர் கர்த்தர் ஒருவர் தான். அவர் தம்முடைய கரத்தினாலே எவரையும் மேன்மைப்படுத்துகிறவர். இங்கே வசனத்தில் அதைத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கர்த்தருடைய கரத்தினாலே ஆகும். ஆகையால் இந்த காலையில் நம்மை உயர்த்துவது நம்மால் அல்ல, நம்முடைய திறமைகள் அல்லது நம்முடைய அனுபவங்கள் அல்லது நம்முடைய படிப்பு அல்லது நம்முடைய ஐஸ்வர்யம், நமக்கு உண்டாக இருக்கிற நல்ல கூட்டாய்மை நண்பர்கள் இவர்களினாலே நாம் மேன்மை அடைவோம் என்று சொல்லி ஒரு நாளும் நாம் நினைக்க கூடாது. நம்மை உயர்த்துவது தேவனால் மட்டுமே ஆகும். வசனத்தில் நாம் பார்க்கும்போது பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய கரத்தினாலே தான், இல்லை கர்த்தருடைய ஆவியினால் தான் எல்லாம் ஆகும். அப்போ ஆவியானவர் தான் நம்மை எதையும் செய்ய, நமக்கு நம்மோடு இருந்து கிரியை செய்ய போதுமானவராயிருக்கிறார். இந்த காலை வேளையில் ஒன்றை நாம் அறிந்து கொள்வோம். குழியிலே தள்ளப்பட்ட யோசேப்பை, சிறையிலே வைக்கப்பட்டிருந்த யோசேப்பை கர்த்தர் மேன்மையாய் என்ன செய்தார், உயர்த்துகிறவராய் காணப்பட்டார். ஒன்றும் இல்லாத ஒரு நிலைமையிலே காணப்பட்டவன், ஆனால் இன்றைக்கு பார்வோனுக்கு அடுத்தபடியாய் ரெண்டாவது ராஜாவாய் அதிபதியாய் இருக்கும்படிக்கு கர்த்தர் அவனை உயர்த்துகிறவராய் காணப்பட்டார். அதனத்தில் வசனத்தில் நான் வாசிக்க கேட்டோம், கர்த்தருடைய வசனம் அவனை புலமிட்டது எதுவரைக்கும் என்றால் அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும். தேவன் நம்மை உயர்த்துவேன் என்று சொல்லியிருக்கிறாரா? நிச்சயம் உயர்த்துவார். அவருடைய கரத்திற்கு அவ்வளவு வல்லமை உண்டு. வசனத்தில் நான் வாசிக்கும் போது அவர் சிறியவனை குப்பையிலிருந்தும் எளியவனை புழுதியிலிருந்தும் உயர்த்தி பிரபுக்களோடும் மகிமையான சிங்காசனங்களில் அவன் என்ன செய்கிறவர், அமரப்பண்ணுகிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்த்து ஆண்டவரே நான் உம்மால் உயர்த்தப்பட வேண்டும் என்று பார்ப்போமானால் நிச்சயம் கர்த்தருடைய கரம் ஒரு நாளிலே நம்மை மேன்மையாய் உயர்த்தி இருக்கிறத காண முடியும். இந்த நாட்களிலே நாம் பார்ப்போமானால்
நாம் பிறந்து வளர்ந்த நாட்களை பார்க்கிறோம், நம்முடைய வீடுகளிலே காணப்பட்ட நாட்களை பார்க்கிறோம். இந்த நாட்களிலே கர்த்தரை அறிந்து கொண்ட பிறகு நாம் எவ்வளவாய் உயர்த்தப்பட்டிருக்கிறோம் என்று யோசித்து பார்ப்போமானால் நாம் சொல்ல முடியும், கர்த்தரினை எவ்வளவோ மேன்மைப்படுத்தி இருக்கிறார், அவருடைய கரமினை உயர்த்தி இருக்கிறது என்று சொல்ல முடியும். ஒரு வாசல் காவலாளியாய், அரண்மனையின் வாசல் காவலாளியாய் காணப்பட்ட ஒரு மொர்தேக்காய் தேவனால் உயர்த்தப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அவனுக்கு யாரது ஒரு ரெக்கமெண்டேஷனும் இல்லை, ஆனால் ஒரே ஒரு நாள் ராஜாவுக்கு நித்திரை வராதபடிக்கு கர்த்தர் செய்து அவன் நடவடிக்கைகளின் புஸ்தகத்தை புரட்டி பார்க்கவும் மொர்தேக்காய்க்கு ஒன்றும் செய்யப்படவில்லை என்று அவன் அறிந்து ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட வேளையில் ஆமான் பல காரியங்களை சொன்னான். தன்னைத்தான் ராஜா உயர்த்த போகிறார், மேன்மைப்படுத்த போகிறார், அது கனப்படுத்த போகிறார் நினைத்தார். ஆனால் நடந்த காரியம் வேறு காரியம் மாறுதலாய் முடிந்தது. வசனத்தில் என்ன வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது, அரண்மனை வாசலிலே உட்கார்ந்திருந்தவன் இப்பொழுது யூதரிலே பெரிய மனுஷனாய் காணப்படுகிறான். அந்த எஸ்தரின் புஸ்தகத்தில் கடைசி வசனத்தில் கடைசி அதிகாரத்தில் நாம் பார்ப்போமானால் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்போமா, எஸ்தரின் புஸ்தகம் 10:3. யூதராகிய மொர்தேக்காய் ராஜாவாகிய ஆகாஸ்வேருக்கு இரண்டாவதானவனும் யூதருக்குள் பெரியவனும் தன் திரளான சகோதரருக்கு பிரியமானவனுமாயிருந்ததும் அன்றி தன் ஜனங்களுடைய நன்மையை நாடி தன் குலத்தாருக்கெல்லாம் சமாதானம் உண்டாக பேசுகிறவனாயிருந்தான். சாதாரணமாயிருந்தவர், ஆனால் இன்றைக்கு தேவன் அசாதாரணமான ஒரு நிலைமைக்கு கொண்டு போய் நிறுத்துகிறவராய் காணப்பட்டார். கர்த்தருடைய கரத்தினால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. 3வது ஒரு அனுபவம், சங்கீதங்களின் புஸ்தகம் 104 சங்கீதம் 28வது வசனத்தை வாசிப்போமா. நீர் கொடுக்க அவைகள் வாங்கி கொள்ளும், நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையினால் என்ன செய்யும், திருப்தியாகும். கர்த்தருடைய கரம் ரட்சிப்பை உண்டாக்குவது மட்டுமல்ல, கர்த்தருடைய கரம் உயர்த்துகிறது மட்டுமல்ல, அது நன்மையினாலும் நம்ம என்ன செய்யும், திருப்தியாகும். கர்த்தருடைய கரம் நம்மை திருப்திப்படுத்துகிற கரம். இந்த உலகத்தில் எந்த மனுஷனை கேட்டு பார்த்தாலும் சரி, எந்த மனுஷனுக்கு திருப்தி என்பது இல்லவே இல்லை. நடந்து போகிற மனுஷனை பார்த்து ஐயா உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டால், எனக்கு ஒரு வாகனம் வேண்டும், முறுக்கினால் நன்றாய் போவதற்கு ஒரு வாகனம் வேண்டும். சரி, அவனுக்கு கொடுக்க கிடைத்த பிறகு இன்னும் அவனை பார்த்து கேட்டால், சாதாரணமான வண்டி தானே கிடைத்தது, கீர் இல்லாத வண்டி, ஒரு கீர் வண்டி கிடைத்தால் நன்றாயிருக்கு என்று சொல்வார். சரி, இன்னும் கொஞ்ச நாட்கள் கழித்து அவனை பார்த்து கேட்டால், இந்த வண்டியினே போய் மழை என் மேல் பெய்கிறது, உஷ்ணமனை தாக்குகிறது, ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது போவதற்கு, தூரம் போவதற்கு, ஆகிய அவள் கார் இருந்தால் நன்றாயிருக்கும். கார் வாங்கினவன் கார் கிடைத்த உடனே சொல்வான், அதில் பெரிய கார் கிடைத்தால் நன்றாயிருக்கும். பெரிய காரை கிடைத்த பிறகு அவன் சொல்லுவான், இன்னும் விலை உயர்ந்த கார் இருந்தால் நன்றாயிருக்கும். இப்போ மனுஷன் திருப்தியுடையவன் அல்லவே அல்ல. நீதிமொழிகளின் புஸ்தகத்திலே ஒரு வசனம் ஒன்று உண்டு, அட்டைக்கு 2 குமாரத்திகள் உண்டு, அவள் எப்பொழுதும் சொல்லுகிற காரியம் தா தா என்று. நீதிமொழிகள் 30வது அதிகாரத்தில் வாசிக்கலாம். ஆகையால் இந்த காலை வழியில் கர்த்தர் ஒருவர் தான் நம்ம என்ன செய்கிறவர், திருப்திப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார், தம்முடைய ஜனங்களை திருப்திப்படுத்துகிறவர் அவர். வசனத்தில் என்ன வாசிக்கும் போது, நன்மையினால் உன் வாய் என்ன செய்கிறார், திருப்தியாக்குகிறார், உன் வாயை விரிவாய்த்தர அப்பொழுது நான் அதை என்ன செய்வேன், நிரப்புவேன் நன்மையினாலே.
பரிபூரணத்தினாலே நிரப்புகிற கர்த்தர் அவர். வேதத்தில் நாம் வாசிக்கிறவர்களிலே பல நன்மைகள் மனுஷனுக்கு தந்து திருப்தி ஆக்கிறவராய் காணப்படுகிறார். இந்த காலையில் நம்முடைய வாழ்க்கையிலேயும் அவர் நன்மையானது தருகிறவர். எப்படிப்பட்ட நன்மை கிடைக்கும்? நான் வசனத்தை அது மட்டும் நான் ஒன்று ரெண்டு வசனத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். எஸ்ராவின் புஸ்தகம் 8 31 வசனத்தை பார்ப்போம். நாங்கள் எருசலேமுக்கு போக 12 அகாவா நதியை விட்டு பயணம் புறப்பட்டோம். எங்கள் தேவனுடைய கரம் எங்கள் மேலிருந்து வழியிலே சத்ருவின் கைக்கும் பதிவிருக்கிறவர்களின் கைக்கும் எங்களை என்ன செய்தது? தப்புவித்தது. கர்த்தருடைய கரம் எங்களை தப்புவித்தது. நன்மையினால திருப்தியாகும் என்று சொன்னாரே, வழிப்பிரயாணத்தின் நன்மையை கர்த்தர் தருகிறவராயிருந்தார். இன்னைக்கு வழியில் போகும்போது எத்தனையோ விபத்துகளை கேட்கிறோம், பார்க்கிறோம். ஒன்றுமில்லை, நடந்து போகிற ஒரு பெண்மணியின் கழுத்திலிருந்து வேகமாய் வருகிற ஒரு பைக்காரன் சங்கிலியை இழுத்து கொண்டு போய்விடுகிறார். அதில் மறித்து போனவர்கள் எத்தனை பேர், பறிகொடுத்தவர்கள் எத்தனை பேர். இப்படி பலவிதமான ஆபத்துகள் நாம் போகும்போது வரும்போதெல்லாம் இருக்கிறது. ஆனால் கர்த்தர் நம்மை பாதுகாக்கும் நன்மையினாலே திருப்தி ஆக்கிறவராயிருக்கிறார். ஒவ்வொரு நிமிஷமும் அவருடைய கரம்தான் நம்மை பாதுகாக்கிறது. நாங்கள் வசனத்தில் வாசித்தோம், வழியிலே அவர் எங்களுக்கு எப்படிப்பட்ட பாதுகாப்பை கொடுத்தாராம், பதிவிருக்கிறவர்களின் கைக்கும். அடுத்தது அங்கு சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, சத்ருவின் கைக்கும் எங்களை என்ன செய்தது? தப்புவித்தது. அப்ப தப்புவிக்கும் நன்மையை கர்த்தர் நமக்கு தருகிறார். இந்த நன்மையான ஈவுகள் கர்த்தருடைய கரத்தினாலே மாத்திரமே செய்ய முடியும். ஆகையால் இந்த காலை வழியில மறுபடியும் உங்களோடு நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய கரம் இதையெல்லாம் செய்யும். எதை செய்யும்? ரட்சிப்பை அல்லது விடுதலையை கொடுக்கும். கர்த்தருடைய கரம் எதை செய்யும்? அது உயர்வை கொண்டு வரும், மேன்மையை தரும். கர்த்தருடைய கரம் என்ன செய்யும்? நன்மையை செய்யும். எல்லா நன்மைகளையும் ஒவ்வொரு நாளும் நமக்கு வேண்டிய நன்மைகள் எல்லாம் தருவது கர்த்தருடைய கரம். ஆக கர்த்தருடைய கரம் நம்மோடு இருக்கும்படிக்கு நாம் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். ஆனால் ஒவ்வொரு நாளும் அந்த நாள் முழுவதும் நமக்கு இன்பமான நாளாய் காணப்படும். காரணம், அவர் கரணமோடு இருந்து நமக்கு விடுதலையும் மேன்மையையும் நன்மையும் தரும். கர்த்தருடைய கரத்தை சார்ந்து ஜீவிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.